हाई स्टूडेंट्स इनके नाम वीडियो पाकपोना टेन्त स्टाडर्ड तमिलना समचर कल चाप्टर वन पाकपो रिलेशन अंड फंगशन ओके एक्सरसाइज 1.1 एल समसमेंटपर डा मरकाम कमेंट केलेंगे टेक्स्ट बुक कई रेडिया कवनी ना लिसन पड़ूंगा केलेंगे फाइंड ए क्रॉस बी कमा ए क्रॉस ए अंड बी क्रॉस ए फाइंड पड़ सोल्ला ए क्रॉस बी A cross A and B cross A. First question பாத்தீங்கனா A ஓட செட் கொடுத்திருக்காங்க என்னன்னா 2 minus 2 3 and B equal to 1 comma minus 4. இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற given sets. ஓகேவா? First questionல first Roman letter நான் போட போறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த செட்ட given அப்படினு போட்டு எழுதிக்லாம். ஓகே? given A A என்ன கொடுத்திருக்காங்க? 2 comma minus 2 comma 3. இல்லையா? बी एन्ना कुड़तिरुकांगा 1 कमा माइनस 4 इप्पो इंद रेंड़ सेट्ट वच्ची नम्म फर्स्ट एन्ना फाइंड आउट पन्ना पोरों अप्पडीना ए क्रॉस बी अदाथु कार्टेशियन प्रोडक्ट ऑफ ए अंड बी ओके सो इंद क्रॉस प्रोडक्ट नु नम्म पडिक्कलाम इल्लैना कार्टेशियन प्रोडक्ट इप्पडीनु नम्म वंदु सोल्लिक्कलाम ओकेवा सो एप्पोवुमे वंदु नम्म कार्टेशियन प्रोडक्ट फाइंड आउट पन्नुम्बोधु इदु ओरु सेट इल्लैया अदनाल एप्पोवुमे इंद फ्लैप ब्रैकेट दान नींगा यूस पण्णनुम ஓகேவா சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஏ கிராஸ் பி இல்லையா ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுத போறேன்னா ஏ எழுத போறேன் ஓகேவா ஏ செட் எழுதிக்கலாம் 2 கமா மைனஸ் 2 கமா 3 அண்ட் தென் இங்க என்ன இருக்கு கிராஸ் ஓகே கிராஸ் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பி பி ஓட செட் என்ன 1 கமா மைனஸ் 4 இதே எழுதிக்கலாம் ஓகேவா சோ கார்டீசியன் ப்ராடக்ட் நாம எழுதும்போது எப்பவுமே ஆர்டர்டு பேரல் தான் எழுதணும் அதாவது இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு இங்க இருக்கிற எலிமெண்ட் கூட நாம என்ன பண்ணனும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ இந்த 2ன்றது ஒரு पर्सन இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இங்க இருக்கிற கிளாஸ்க்கு போயிடு சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த 2ன்றவங்க 1க்கு ஓகேவா அவங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க -4 க்கு சாக்லேட் கொடுப்பாங்க ஓகே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ 2 कमा 1 कमा 2 कमा माइनस 4 ஓகேவா இதுதான் ஆர்டர்ட் பேர் சொல்வாங்க ஓகேவா இப்போ அடுத்து a ல நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாத்தீங்க அப்படினா -2 இந்த -2 என்ன பண்ணனும் b ல இருக்கிற எல்லா செட்டுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும் ஓகேவா -2 कमा 1 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் and then -2 कमा -4 ओके सो इप्पो नम्म 2 ऑर्डर पेयर பண்ணியாச்சு -2 ஆர்டர் பேர் பண்ணியாச்சு இப்போ 3 எடுத்து என்ன பண்ணனும் b கர செட் கூட நம்ம ஆர்டர் பேர் பண்ண போறோம் அப்படி பண்ணோம்னா 3,1 and then 3,-4 இதுதான் a cross b ओके सो टोटला பாத்தீங்கன்னா 1 2 3 இங்க 1 2 நார்மலா நம்ம மல்டிப்ளை பண்ணா 3 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 6 இல்லையா 1 2 3 4 5 6 ஓகே சோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண a cross b வந்து கரெக்ட் नेक्स्ट नाम फाइंड आउट पण्ण पोरोना ए क्रॉस ए ओकेवा सो ए फर्स्ट वंदु ए सेट एळुदुरेन 2 माइनस 2 3 अंड देन इंगे एन्ना इरुक्कु क्रॉस अगेन एन्ना कोडुत्तुकांगे एवा ए कूडे प्रोडक्ट पण्णुंग अप्पडिनु सोल्रांगे सो अदनाल एन्ना पण्णनुम अगेन नींगे ए ओड एलिमेंट्स एळुदुरेन ओकेवा सो इप्पा नाम एन्ना पण्ण पोरोम ऑर्डर पेयरल एळुद पोरोम ओकेवा एळुदलामा फर्स्ट इंगे एन्ना इरुक्कु 2 इरुक्कु इल्लैया सो इंगे इरुक्कुर 2 व इंगेर 2 க்கு and then -2 க்கு and then 3 க்கு என்ன பண்ண போறோனா pairs எழுத போறோம் ஓகே ஆர்டர் பேரா எழுத போறோம் 2,2,2,-2,2,3 ஓகே சோ உங்களுக்கு सपोज வந்து உங்களுக்கு ஏதாவது कंफ्यूजनா இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி பென்சில்ல இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க ஓகேவா சோ 2,2,2,-2,2,3 ஓகே ஒன்ஸ் இது finish பண்ணிட்டீங்க அப்படினா நெக்ஸ்ட் நம்பருக்கு 2 minus 2 க்கு and then 3 க்கு ஓகே வா கண்டினியூ பண்ணலாமா -2,2 -2,-2 -2,3 ஓகே சோ இப்போ நம்ம a செட்ல இருக்க ரெண்டு எலிமெண்ட்ஸ் க்கு நம்ம ஆர்டர் பேர் பண்ணியாச்சு ஃபைனலா இருக்குது 3 ஓகே வா அதே மாதிரி 3 க்கும் 2 and then 3-2 and then 3,3 அந்த மாதிரி பண்ண போறோம் ஓகே சோ இங்க நான் கமா போட்டுட்டேன் தென் இங்க கண்டினியூ பண்றேன் 3,2 3,-2 3,3 ஓகே இதுதான் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் ஏ ஓகேவா புரிஞ்சுதா இப்போ நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா பி கிராஸ் ஏ ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செட் எழுதணும் பி செட் என்ன 1,-4 ஓகே அண்ட் தென் கிராஸ் 2-2 3 ஓகேவா எழுதியாச்சா
இப்போ நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பண்றோமா सपोज தெரியல அப்படினா நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த 1 இங்க இருக்கிற a செட் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும் ஓகே சோ 1, 2 பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க இது வந்து ஆர்டர் பேர்க்கான பிராக்கெட் சோ 1, 2 கமா 1, -2 கமா 1, 3 ஓகேவா சோ 1 எலிமெண்ட் எடுத்து போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன இருக்கு -4 இப்போ அந்த 4 அந்த 2 கூட அந்த இந்த -2 கூட அந்த இந்த 3 கூட ஓகேவா பேர் பண்ணிடலாமா -4, 2 -4, -2 -4, 3 ஓகேவா இதுதான் இந்த b cross a இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணிட்டு இந்த சம ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுங்க தென் நாம நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் போயிடலாம் ஓகே எஸ் இப்போ செகண்ட் ரோமன் லெட்டர்ல a என்ன கொடுத்திருக்காங்கனா a and b both the sets are equal to p comma q so a and b both the sets are equal a oda set p comma q da b oda set p comma q okay va seri inga paakala first enna kekkranga a cross b so first a oda set ezhudanum a um p comma q da okay va cross b oda set enna p comma q okay ipo nama cross product pannalam ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினா எலிமெண்ட் p இருக்கு இல்லையா அதை எடுத்து இங்க இருக்கிற p and q கூட நாம என்ன பண்ண போறோம் cross product பண்ண போறோம் சோ உங்களுக்கு தெரியல அப்படினா இந்த மாதிரி arrow mark போட்டுக்கோங்க ஓகே பிராக்கெட்ல p, p இந்த பிராக்கெட் போட மறந்துடாதீங்க ஏனா இதுதான் வந்து ஆர்டர் பேர ரெப்ரசன்ட் பண்ற பிராக்கெட் ஓகே சோ p, p இந்த கமா முக்கியம் உள்ள இருக்கிற ரெண்டு நம்பருக்கு நடுவுல கண்டிப்பா என்ன போடணும் கமா ஓகே அண்ட் தென் இது பிராக்கெட்கான கமா நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பேர் பாத்தீங்கன்னா இட் இஸ் p, q ஓகே கமா நெக்ஸ்ட் இந்த p எலிமெண்ட் ஓவர் நெக்ஸ்ட் இந்த q ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து இங்க இருக்க எலிமெண்ட் எல்லா எலிமெண்ட் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும் ஓகே q, p कमा क्यू कमा क्यू पी कमा पी कमा क्यू क्यू कमा पी क्यू कमा क्यू ओके नेक्स्ट एना फाइंड आउट पना सोल रहांगा अभी ना ए क्रॉस ए ओके सो इंगा ए एनन पाती ना पी कमा क्यू दा क्रॉस अगेन ए अगेन पी कमा क्यू दा पड़ पोरों ओके वा सो इपो ओरो एलिमेंटा डिस्ट्रीब्यूट पने ला फर्स्ट पी कमा पी and then p comma q and then q comma p comma q comma q okay so that's all so easy ah iruka p comma q q comma p q comma q idha a cross a so finally ah enna kekkranga na ipo b cross a kandupidik porom so first write down b set p comma q cross and then a set also p comma q okay va order pair kandupidikkalama p comma p comma p comma q comma q comma p comma q comma q okay so avanga ketiruka a cross b a cross a b cross c இந்த செட்டை வச்சு நாம இந்த மூணுத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம थर्ड சம் போடலாம் थर्ड சம்க்கு செட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா गिवन a is equal to m, n ஓகே and b is equal to 5 அதாவது இது வந்து என்னன்னா எம்டி செட் சோ எம்டி செட் அப்படினா என்னன்னா அந்த செட்டுக்குள்ள எந்த எலிமெண்ட்டும் இல்ல தேர் இஸ் நோ எலிமெண்ட் இன் தி गिवन செட் ஓகேவா அதுதான் வந்து எம்டி செட் சொல்வாங்க இப்போ இந்த ரெண்டு செட்டை வச்சு ஃபர்ஸ்ட் நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோனா a cross b ஓகேவா சோ m, n cross b ஓட செட் என்ன எதுமே இல்ல இல்லையா எம்டி செட் சோ இங்க இது இங்க எதுமே இல்ல அதனால நீங்க என்ன பண்ண முடியாது உங்களால டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண முடியாது இல்லையா இப்போ இங்க ஏதாவது எலிமெண்ட் இருந்தா m, something அப்படி எழுதலாம் இங்க தான் எதுமே இல்ல இல்லையா சோ தி ஆன்சர் ஃபார் a cross b அதாவது ஒரு எம்டி செட் கூட நீங்க cross product பண்ணும்போது அந்த ஆன்சர் என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா இட் இஸ் எம்டி ஓகே ஆர் யூ கேன் ஆல்சோ ரைட் 5 இப்படி நீங்க எழுதிக்கலாம் சரியா ஒரு எம்டி செட் கூட நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது வர ஆன்சரும் என்ன எம்டி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு நம்பரை ஜீரோ கூட மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சர் என்னவா இருக்கும் ஜீரோ அதே மாதிரி ஒரு எம்டி செட் கூட நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இவங்க வரப்போற ஆன்சரும் என்னதான் எம்டி செட்டாக தான் இருக்கும் ஓகேவா
next enna kekkranga na a cross e okay a set oda elements enna appdin pathina m comma n cross again m comma n irudha porom okay va next cross pannalama first m and then m to n order par ezhudhikalam m comma m comma m comma n purinjudha next enna panna porom inda n la inda m kuda inda n kuda cross pannikalam so n comma m comma n comma n okay so the answer is m comma n comma m and n comma n okay va next enna kekkranga na b cross a find pannunga appdin kekkranga so b enna empty set cross a enna m comma n so இங்க என்ன இருக்குன்னா எம்டி செட் இருக்கு இல்லையா அதனால எம்டி செட் இருந்தா என்ன சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு செட் எம்டி ஆனாலும் உங்களால கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியாது ஸோ திஸ் ஆன்சர் வில் பி எம்டி ஓகே செகண்ட் க்வெஸ்சன் போயிடலாம் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10 ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சொல்யூஷன் எழுதிடலாம் கிவன் given sets in a is equal to 1, 2, 3 and b is equal to id eppadi padikkanumna x such that x is a prime number less than 10 okay so idha nama roster formula ezhudiralam இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எக்ஸ் ஒரு பிரைம் நம்பர் அதுவும் அந்த பிரைம் நம்பர்ஸ் எதுக்குள்ள இருக்கும்னா 10 இருக்கும் அப்படின்னு சரி நம்ம 10 இருக்கிற நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 to 9 வரைக்கும் தான் 10 இருக்கிற நம்பர்ஸ் ஓகே அதுல 1 வந்து பிரைமும் கிடையாது காம்போசிட்டும் கிடையாது தென் 2 எடுத்துக்கோங்க 2 இஸ் ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா இதான் நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் படிச்சிருப்பீங்க ஓகே சோ 2 தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ற பிரைம் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இட் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் ஓகேவா இட் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எடுக்க போகிற பிரைம் நம்பர் வந்து 2 டேபிளில் மட்டும்தான் உங்களால் அதை பார்க்க முடியும் ஓகேவா இப்போ 2 பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 2 டேபிளில் மட்டும் தான் வரும் வேறு எந்த டேபிளையும் வராது 3 பாருங்கள் 3 ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 ஓகே 4 ஃபேக்டர்ஸ் 4 வந்து பிரைம் நம்பரா இல்லை ஏன்னா 4 வந்து 1 and then 2 and then 4 இப்படி 3 ஃபேக்டர்ஸ் வச்சிருக்கு ஓகேவா அதனால அது வந்து பிரைம் நம்பர் கிடையாது அண்ட் தென் வந்து 5 எடுத்துக்கோங்க எஸ் 5 வந்து பிரைம் நம்பர் ஏன்னா வந்து 5 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 5 6 ஃபேக்டர்ஸ் பாருங்கள் 6 வந்து 1 2 3 அண்ட் தென் 6 டேபிளில் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா அதனால 6 இஸ் நாட் அ பிரைம் நம்பர் அண்ட் தென் 7 இஸ் அ பிரைம் நம்பர் 8 இஸ் அ நாட் 8 வந்து பிரைம் நம்பர் கிடையாது ஓகேவா இட் இஸ் அ காம்போசிட் ஏன்னா 8 ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 and 8 ஓகேவா அதனால 8 வந்து இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் அண்ட் தென் 9 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது ஏன்னா 9 வந்து 1 ஃபேக்டர் அண்ட் தென் 3 அண்ட் தென் 9 இந்த மூணுமே வந்து 9 ஃபேக்டர்ஸ் அண்ட் தென் 10 எடுத்துக்கலாமா நோ ஏன்னா அவங்க லெஸ் தேன் 10 சொல்லிட்டாங்களா ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேவா இதுதான் வந்து பி செட் இப்போ இந்த ஏ செட் பி செட் வச்சு ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ இந்த ரெண்டு மட்டும் தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு ஏவோட செட் இதெல்லாம் 1, 2, 3 க்ராஸ் பி செட் என்ன 2, 3, 5, 7 ஓகேவா ஸோ நம்ம இப்போது ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்பர் 1 எடுத்துக்கலாம் இந்த 1 வச்சு இங்கே இருக்கிற பியில் இருக்கிற எல்லா நம்பர்ஸ் கூடயும் பேர் பண்ண போகிறோம் 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 ஓகே ஸோ இப்போ இந்த 1 ஓவர் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2 இதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் ஓகேவா 2, 2, 3, 2, 5, 2, 7 ஓகே இப்போ 2 ஓவர் நெக்ஸ்ட் 3 எடுத்து அந்த மாதிரி ஆர்டர் பேர் பண்ணிடலாம் 3, 2, 3, 3, 5 and 3, 7 ஓகே கிளியரா இதுதான் வந்து ஏ கிராஸ் பி ஓகே எஸ் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பி கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பி செட் எழுத போகிறோம் ஓகே வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் இன் பி செட் 2, 3, 5 and 7 கிராஸ் ஏ செட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 3
ஓகேவா? இப்போ நம்ம ஆர்டர் பேர் பண்ணிடலாம். 2,1, 2,2 அண்ட் 2,3. ஓகேவா? இங்கே இருக்கிற எலமெண்ட் எடுத்து 1 அண்ட் தென் 2 அண்ட் தென் 3 கூட என்ன பண்ணியாச்சு, ஆர்டர் பேர் பண்ணியாச்சு. கமா நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? இட் இஸ் 3. ஓகே, 3 எடுத்து இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 கூட பேர் பண்ணுறோம், அண்ட் தென் 3-ஐ இந்த 2 கூட பேர் பண்ணுறோம், அண்ட் தென் இந்த 3-ஐ இந்த 3 கூட பேர் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலமெண்ட் 5 எடுத்து 1 அண்ட் தென் 5-2 அண்ட் தென் 5-3 இப்படி ஆர்டர் பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 7. இந்த 7 எடுத்து பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் ஓவர். ஓகே, ஸோ டோட்டலாக பாருங்கள், 1, 2, 3, 4 இங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3 இங்கே 3, 4 3s are 12. ஸோ 12 செட்ஸ் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதாவது 12 ஆர்டர் பேர் வந்துச்சான்னு பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பி கிராஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் போயிடலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் பி கிராஸ் ஏ. ஓகே, ஸோ அவங்க கார்டேஷியன் ப்ராடக்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2,3, -2,4, 0,3, 0,4, 3,3 அண்ட் 3,4 கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கார்டேஷியன் ப்ராடக்டை கொடுத்துட்டு செட் என்ன, ஏ செட் என்ன, பி செட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் டு ஃபைண்ட் தி ஆன்சர். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் என்னென்னு போட சொல்லியிருக்கேன், கிவன் போட்டு அதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பி கொடுத்துருக்காங்க. உங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஏ க்ராஸ் பி கொடுக்காமல் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பி க்ராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் ஆன்சர் எழுதும்போது நம்ம கேர்ஃபுல்லாக எழுதணும். இந்த மாதிரி கிவன் போட்டு இந்த பி க்ராஸ் ஏவை எழுதியாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, செட் ஏ என்ன, செட் பி என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு ஒருத்தனை பி கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே பி செட்டோட எலமெண்ட்ஸ். ஓகே, அதனால் நம்ம பி செட்டை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். எப்போவுமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு சம் பார்த்தோம், ரெண்டு சம்லையுமே எந்த எலமெண்ட்டுமே செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகலை இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பி பாருங்கள், 2, 3, 5, 7. ஸோ செட்டுக்குள்ளாரே நம்பர்ஸ் வந்து என்ன ஆகலை, ரிப்பீட் ஆகலை, ரிப்பீட் ஆகவும் ஆகாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வந்து ஆர்டர்டு பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஆப்வியஸா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எல்லா ஆர்டர் பேர்லும் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எந்த செட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி செட்டு. ஓகே, அதனால நான் ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செட்டில் எழுதும்போது எலமெண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே -2 இருக்குது, இங்கேயும் -2 இருக்குது. ஸோ அது ஒன்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, -2 இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 0 எழுதிக்கலாம். தென் இங்கே 3, இங்கே 3 இல்லையா, ஒரு தடவை 3 எழுதிக்கலாம். ஸோ த எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா -2, 0, 3. ஓகே, இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க கார்டேஷியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு செட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு செட் இந்த ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு என்ன செட் இருக்கோ அதே மாதிரி இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ இது ரெண்டு தான் இதோட ரிலேஷன். ஓகே, ஏவோட செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ இங்கே செகண்டாக இருக்கு இல்லையா, அதனால இந்த ஆர்டர்டு பேரில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்ஸ் வந்து யாரோடது பார்த்தீங்கன்னா இந்த ஏ செட்டுது. ஓகே, ஸோ அந்தமாதிரி ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்டாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 3, 4, 3, 4, 3, 4. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எலமெண்ட் ஆஃப் ஏ என்ன பார்த்தீங்கன்னா 3 and 4 மட்டும்தான். ஓகே, ஸோ 1, 2, 3 இங்கே 1, 2, 3 2s are 6, 1, 2, 3, 4, 5, 6. எஸ், நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? தஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு -2, 0, 3 அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3,4. எஸ், நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபோர்த் சம்மோட சொல்யூஷன் போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் 5,6. ஸோ கிவன் போட்டு கொடுத்துருக்கிற செட்ஸை நம்ம எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 5,6. ஓகேவா? அண்ட் தென் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4, 5, 6. அண்ட் தென் சி செட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 5, 6 and 7. இதுதான் இந்த 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஷோ பண்ண சொல்கிறாங்கன்னா, ஏ க்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் சி. ஓகே, இந்த மாதிரி ஷோ பண்ணுங்கள், ஷோ தேட், வெரிஃபை தேட், இந்த மாதிரி ப்ரூவ் தேட், இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஈக்குவல் சைனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது அண்ட் தென் ஈக்குவல் சைனுக்கு ரைட் சைடில் இருக்கிறது, இந்த ரெண்டுத்தோட ஆன்சரும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு ஷோ பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட், பேசிக் திங்.
அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது இல்லையா எல்ஹெச்எஸ் சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஏ கிராஸ் ஏ இருக்கு ஓகேவா ஸோ இதோட ஆன்சரும் அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைட் ஆர்ஹெச்எஸ்ல ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணும் இந்த ரெண்டு ஆன்சர் ஈக்குவல் காட்டிட்டோம்னா அவங்க கேட்டிருக்க குவஸ்டின் ஓவர் ஓகே ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் ஏ கொடுத்ததுனால ஏ செட் எழுதுறேன் அண்ட் தென் இங்க என்ன இருக்கு கிராஸ் போட்டுக்கிறேன் மறுபடியும் ஏ இருக்கிறதுனால 5,6 ஓகேவா கிளியரா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம் அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட் 5, இங்க என்ன இருக்கு 5, இங்க என்ன இருக்கு 6 ஓகே அண்ட் தென் கமா இப்போ 5/6 எடுத்துக்கலாம் 6,5 அண்ட் தென் 6,6 ஸோ 5,5, 5,6, 6,5, 6,6 இதுதான் வந்து ஏ கிராஸ் ஏ ஓகே இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு விச் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல பி கிராஸ் பி அண்ட் தென் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஓகே இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து யூனியன் சொல்லுவாங்க இதே இந்த மாதிரி தலைகீழ இருந்துச்சுன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்செக்ஷன் இதை நீங்க 9th செட் லாங்குவேஜ்ல படிச்சிருப்பீங்க ஓகேவா ஸோ யூனியனா என்னன்னா ரெண்டு செட்டுக்கு யூனியன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டு செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம சேர்த்து எழுதணும் ரிப்பீட் பண்ணாம இதுவே வந்து இன்டர்செக்ஷன் 2 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் ரெண்டு செட்லுமே இருக்கணும் போத் ஓகேவா அதாவது ஏ செட்லயும் இருக்கணும் பி செட்லயும் இருக்கணும் அதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன் இப்போ நம்ம பி கிராஸ் பின்னு என்னன்னு நமக்கு தெரியாது சி கிராஸ் சி என்னன்னு தெரியாது ஓகேவா அதனால ஃபர்ஸ்ட் இதை தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் நம்ம வந்து இன்டர்செக்ஷன் போகலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ்க்குள்ளே போகணும் ஓகே அதனால நான் என்ன பண்ண போறேன்னா பி கிராஸ் பி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் ஸோ வாட் ஆர் தி எலமெண்ட்ஸ் இன் பி 5, 4, 5 and 6 கிராஸ் அகெயின் பி இருக்கிறதுனால 4, 5, 6 கிராஸ் பண்ணலாமா எங்க சொல்லுங்க இங்க 4 இருக்கு 4, 5, 6 கூட ஆர்டர் பேர் பண்ண போறோம் 4,4, 4,5 and then 4,6 ஓகே இந்த எலமெண்ட் ஓவர் இல்லையா நெக்ஸ்ட் 5 எடுத்துக்கலாம் 5,4, 5,5, 5,6 ஓகே 5/6 இப்போ 6 எடுத்துக்கலாம் 6,4, 6,5 and then 6,6 ஓகே இதுதான் பி கிராஸ் பி நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சி கிராஸ் சி சியோட எலிமெண்ட்ஸ் என்ன 5, 6, 7 ஓகே 5, 6, 7 அதை நம்ம எழுதிக்கலாம் கிராஸ் 5, 6, 7 ஓகேவா ஆர்டர் பேர்ல எழுதிடலாமா 5,5, 5,6, 5,7 ஃபைவ் எலிமெண்ட் முடிச்சாச்சு தென் 6 எடுத்து ஆர்டர் பேர் பண்ணிக்கலாம் 6,5, 6,6 and then 6,7 okay 6/7 and then 7 எடுக்கலாம் 7,5, 7,6 and then 7,7 ஓகேவா இதுதான் வந்து பி கிராஸ் பி சி கிராஸ் சி இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் காமன் செட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துலாமா இங்கே என்ன இருக்குன்னா 4,4 இங்கே அப்படி 4,4 ஏதாவது இருக்கா இல்லை அதனால இந்த எலமெண்ட் நம்ம சூஸ் பண்ண போகிறதில்ல இங்கே 4,5 இருக்குது இங்கே 4 ஸ்டார்ட் பண்ணுற எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் வரவே வராது ஓகேவா இப்போ 5 பாருங்க 5,5 இருக்கு இங்க 5,4 இருக்கு இங்க 5,5 இருக்கு ஸோ இங்க ஒரு காமன் ஆர்டர் பேர் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 5,6 இங்க 5,6 இருக்கா தென் வேற என்ன பாருங்க 5,7 இங்க இருக்கா இல்ல தென் 6,5 இங்க இருக்கு இங்கேயும் 6,5 இருக்கு இங்க 6,6, 6,6 தென் 6,7 இங்க இல்ல 7 எலமெண்ட் இங்க இல்ல இல்லையா அதனால இந்த 4 எலமெண்ட்ஸ் வராது ஓகே ஸோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5,5, 5,6, 6,5, 6,6 அதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைட் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஆர்டர் பேர் காமனாக வந்துச்சு 5,5
5,6, 6,5 and 6,6. இதை நாம் வந்து equation 2 வச்சுக்கலாம். இப்போ நாம் compare பண்ணப் போரும். equation 1 என்ன? 5,5, 5,6, 6,5, 6,6. same answer நாம் இங்கி வந்துச்சு. 5,5, 5,6, 6,5, 6,6. so equation 1 and equation 2 equal. அதாவது A cross A பண்ணம் போது வந்த answerும். B cross B, C cross C, அது intersect பண்ணி வர answerும். எப்படி இருக்கிறீங்க? equal இருக்கு. இதைதான் உங்கள் show பண்ண சல்லுராங்க. okay. equation 1 is equal to equation 2 which means என்ன? A cross A is equal to B cross B intersection C cross C okay hence showed இதா show பண்ண சொல்லியாங்க நம்ம show பண்ணியாச்சு hence showed okay வா இந்த மாதிரி அந்த question conclude பண்ணிடுங்க Yes, நாம் இப்போ 5th question பார்க்கலாம். given பாருங்க, A is equal to 1, 2, 3 and B set வத்திங்கனா 2, 3, 5 and C set is 3, 4 and D set is 1, 3, 5. இது எல்லாமே குர்த்துடாங்க. குர்த்துரு என்ன check பண்ண சொல்கிறாங்கனா, check if A intersection Z cross B intersection D is equal to A cross B intersection C cross D is. So, first நான் வந்து LHS எட்துக்கிறேன். okay, அந்த LHSல left hand side என்ன இருக்குனா, So, இது 2 பார்ட்டா பிருச்சு நாம் check பண்ணில்லாம். Okay, வா, first one is LHS. LHS என்னா இருக்கு? A intersection C cross B intersection D. இதா வந்து LHS. இதன் இந்த செட்ட நாம் find out பண்ணிட்டு, then right answer, அந்த equationக்கு right answer என்னா இருக்கு, அதை find out பண்ணிட்டு, இரண்டுமே equal வருதா இல்லியானு check பண்ண போரும். சரியா? So, first நாம் வந்து A cross C first find out பண்ண போரும். A intersection C ஏ first find out பண்ணப் போரும் அது நால் first A set எதிக்கிறேன் 1, 2, 3 okay வா intersection C என்னம் 3, 4 okay so A intersection C எதியாச்சு அல்லுடி நான் சொல்லிருக்கா intersection அந்த 2 செக்கிலுமே அந்த நம்பர் இருக்கொணும் okay வா இங்க பாருங்க 1 இங்க இருக்கு இங்கல்ல 2 இங்க இருக்கு இங்கல்ல 4 இங்க இருக்கு இங்கல்ல அப்போ 2 செக்கிலுமே காமனா எது இருக்கு okay A intersection C ஓட answer என்ன 3 next என்ன find out பண்ணப் போருனா B intersection D okay B intersection D so first B set எதிக்கலாம் 2, 3, 5 intersection D என்னனா 1, 3, 5 okay இப்போ இதில் என்ன common element இருக்குன் பார்க்கலாம் 2 இங்க இல்ல 1 இங்க இருக்கு இங்க இல்ல 3 2 செட்லுமே இருக்கு 5 2 செட்லுமே இருக்கு அது நால் intersection என்னன் பார்த்தீர்கள்னா 3 and 5 தான் okay வா so 3 and 5 தான் இங்க common இருக்கு elements so இப்போ நாம் LHSக்கு தேவியான A intersection C find out பண்ணிட்டோம் B intersection D find out பண்ணிட்டோம் இப்போ நாம் அந்த 2 செட்டு என்ன பண்ணப் போரும் cross product பண்ணப் போரும் okay வா therefore A intersection C cross B intersection D is equal to setல இங்க 3 cross இந்த setல 3,5 okay வா இப்போ இது நாம் என்ன பண்ணப் போரும் Cartesian product find out பண்ணப் போரும் so இங்க ஒரே ஒரு element தான் இருக்கில்லியா அதனால் நம்ப answer என்ன வரும் அப்படின் பார்த்திருக்கும்னா 3,3 3,5 அவ்வளவுதான் so இங்க ஒரு element இருக்கு இங்க 2 element இருக்கு 1, 2 is 2 1, 2 2 sets தான் வந்து இருக்கு okay வா so 3,3 ஒரு ordered pair 3,5 ஒரு ordered pair okay வா இந்த 2 ordered pair தான் A cross C intersection B cross A intersection C cross B intersection D ஓனா answer okay இதன் equation 1 நுச்சிக்கிறேன் and then RHS என்ன இருக்கின் பார்த்தீங்கனா A cross B இருக்கு intersection C cross D இருக்கு okay so first நாம் என்ன find out பண்ணும் A cross B ஏ first find out பண்ணிலாம் okay வா A set என்ன it is 1 2 3 cross B set என்னன் பார்த்தின்னா 2 3 5 okay cross பண்ணிலாமா எப்படி cross பண்ணும்னா 1, 2 and then 1, 3 and 1,5 okay இந்த மதிரி 1,2 ordered pair
1,3 ஒரு ஆர்டர் பேர், 1,5 ஒரு ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் இந்த 2, இந்த எலிமெண்ட் 2க்கு ஒரு ஆர்டர் பேர் பண்ணிடலாம். 2,2 அண்ட் தென் 2,3 அண்ட் தென் 2,5. ஓகே, நெக்ஸ்ட் 3,2 அண்ட் தென் 3,3 தென் 3,5. ஓகேவா, இதுதான் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் என்ன ஃபைனல் பண்ண போறோம்னா சி கிராஸ் டி. இந்த மாதிரி நம்ம பார்ட் பார்ட்டாக கண்டுபிடிச்சுதான் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, ஒரே ஸ்டெப்லேயும் ஆன்சர் வராது, அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் வந்து ஃபைனலாக என்ன கேட்குறாங்க, இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் இன்டர்செக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, அதனால ஃபஸ்ட்டு சி கிராஸ் டி கண்டுபிடிக்கிறதுக்காக சியோட செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,4 கிராஸ் டியோட செட்டில் என்னென்ன இருக்குன்னா 1,3,5. ஓகே, இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 3, இந்த 3-ஐ 1 அண்ட் 3 அண்ட் 5 இது மூணு கூடயும் பேர் பண்ண போகிறோம். 3,1, 3,3 அண்ட் 3,5. நெக்ஸ்ட்டு 4 இருக்கு இல்லையா, இந்த எலமெண்ட் 4-ஐ இங்கே இருக்கிற 3 செட் கூட பேர் பண்ண போகிறோம். 4,1, 4,3 அண்ட் 4,5. ஓகே, இந்த ரெண்டு ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு செட்டையும் வச்சு நம்ம இன்டர்செக்ஷன் அதாவது எந்த பேர்ஸ் வந்து ரெண்டு செட்லுமே இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, 1,2 இங்கே இல்லை, 1-ல ஸ்டார்ட் ஆகிற எந்த எலமெண்ட்டும் இல்லை, அதே மாதிரி 2-ல ஸ்டார்ட் ஆகிற எந்த எலமெண்ட்டும் இங்கே இல்லை, ஸோ கண்டிப்பாக வராது. தென் 3-ல ஸ்டார்ட் ஆகிற எலமெண்ட்ஸை பார்க்கலாம். 3,1 இருக்குது, இங்கே 3,2 இருக்குது, ஸோ நாட் சேம் இல்லை. இங்கே 3,3 இங்கே 3,3 இருக்குது, ஸோ டிக் பண்ணிக்கலாம். தென் ஹியர் 3,5, ஹியர் 3,5. இங்கே 4, இங்கே 4-ல ஸ்டார்ட் ஆகிற எந்த நம்பருமே இல்லை, 4-ஏ இல்லை இல்லையா அந்த ரெண்டு செட்லையுமே, அப்போது காமனாக வந்து வராது. இங்கே 4 இருக்குது, ஸோ இந்த இந்த 3 பேர்ஸும் வந்து காமனாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது 3,3 அண்ட் 3,5 தான் நம்ம ஆன்சர். ஓகே, தஃபோர் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டியோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,3, 3,5. இதே ஆன்சர் தான் நம்ம ஈக்குவேஷன் 1-க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இல்லையா. LHS எடுத்து பண்ணும்போது ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இதை பண்ணும்போது 3,3, 3,5 தான் ஆன்சர் கிடச்சிது. அதே மாதிரி RHS என்ன, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி பண்ணும்போதும் நமக்கு 3,3, 3,5 ஆன்சர் தான் நமக்கு கிடச்சிது. அதனால் ஈக்குவேஷன் 1 = ஈக்குவேஷன் 2, தேர்ஃபோர் அவங்க செக் பண்ண சொல்கிறாங்க இல்லையா ட்ரூவா இல்லையா அப்படின்ட்டு. அதனால் நம்ம ஃபைனலாக எப்படி ஆன்சர் எழுதணும்னா A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true அப்படின்னு ஃபைனலாக ஆன்சரை எழுதிடலாம். ஓகே, நான் அதோட இந்த ஃபுல் ஆன்சர் காட்டுறேன்.